Come on.
I'm not.
Hey!
கண் கம்ப்ளீட் அது இல்லடா முளை என்றால் தோன்றது தாய்க்கு சேய்க்கு உள்ள அர்த்தம் தொப்புள் கொடி தொப்புள் கொடி அதான் முளை நாறுக்குறது நீ வேற மாதிரி நான் நீ வாங்கிட்ட பாரு எனக்கு தொப்புள் கொடி அறுத்து என்னை குளிப்பாட்டி ஆராட்டி சீராட்டி மஞ்சள் பூசி நேர்விழிக்கு மையெழுதி என் தாயா எனக்கு தொட்டிலே தூங்க போட்டு எனக்கு என்ன செய்தா தெரியுமா அதப்பா என்ன சின்ன பிள்ளைலாம் அரைமுடி செஞ்சு போட்டிருப்பாங்க அப்ப அரைமுடி வந்து சும்மா ஒரு 100 கிராம் 50 கிராம்னா போதும் இப்ப ஒரு மரகளம் அடிக்க மரகளம் அடிச்சது காரணம் குஞ்சி மறப்போ எனக்கு இன்னைக்கு நெய்யால போவோம் என்ன தெரிய மாறியா நீ பெத்த பொண்ணாளுக்கோ இந்த சதியார சீமையில எனக்கு நிருமுல்லா எங்க அம்மா எனக்கு இன்னைக்கு வேட்டையாமத்துல எனக்கு நீங்க நினைச்சு கொடுத்த இடம் எங்க அம்மா நிலையில நீ பெத்த பொண்ணாளுக்கு சினந்த எனக்கு நித்திரையில அம்மா கண்ணி
அக்கா எனக்கு அரைக்கு மஞ்ச தட்டுல என்ன தேடி அவளாளா நீ பெத்த பொண்ணாளுக்கு இன்னைக்கு அடிப்பதக்கம் எங்க அம்மா எனக்கு இன்னைக்கு போட்டி இந்த ஆளுமைய காட்டுக்குள்ள அம்மா நீ அள்ளி ஆளு நானு போனா நீ பெத்த போனால நீ அடிச்சு போட்டா எங்க அம்மா எனக்கு யாரு எனக்கு இன்னைக்கு ஆற நீ கல்லு என்ன பெத்த அம்மா என்னம்மா நீ பெத்த பொண்ணு இந்த சதிகார சிமையில நான் அரைச்செடுத்தேன் இன்னைக்கு ராணி கல்லு எங்க அம்மா நான் இன்னைக்கு ஒரு ராணி கல்லு இந்த சதிகாரா சீமையில நீ பெத்த பொண்ணு அடிக்க அடிமரத்த நாட்டு அணிக்கு தாவரம்மா உடம்பு அடைச்சு விடு விடு எனக்கு போறனியா நீ வல்ல என்னை கொண்டு வந்த சிமானா நீ பெத்த பொண்ணாளுக்கோ இந்த சதிகார சிமையில நீ பெத்த பொண்ணு நான் பொறுக்கெடுத்த அம்மா நானிக்கு ஒரு ராணிக்கலாம் உங்களுக்கு பிடிப்பு இல்லம்மா அம்மா நாளைக்கு போறியா பறக்குறம்மா நான் தெரிஞ்சு பூமரத்தை நீ தவறம்மா ஒன்பது வருஷம் ஆச்சு அம்மா ஒன்பது வருஷம் காலமா இருக்கணும்மா இன்று ஒருவார் நாளை வருவார் என்று எதிர்பார்த்து வண்ணமாக இருந்தேன் இப்ப சின்னஞ்சிறு குழந்தையா இருந்தேன் எனக்கு அந்த தெரு அதனுடைய விளக்கம் இப்ப நான் பெரிய மனுஷன் ஆயிட்டேன் அதனால எங்க வீட்டுக்காரர் எங்க இருந்தாலும் வரணும் அதனால அதுக்கு ஒரு காலகட்டம் என்ன பண்ண போறோம் எங்க வீட்டுக்காரரு ஆமா எங்க இருந்தாலும் வரணும் எங்க வீட்டுக்காரரு ஆமா எங்க இருந்தாலும் வரணுமா எனக்கு எங்க வீட்டுக்காரர பாக்காத என்ன பண்ண போற நினைக்கிறப்ப அவரு வருவாரு என்ன செய்ய போறப்ப அடியே என்னங்க எப்படியாவது சந்திரமா வருவார் எப்படி என்று நமது பெண்ணாக பட்டதும் ஏக்கமா இருக்கிறது அவனே அவனே விட சிவனே தந்தை செய்தார் சிந்தி போருக்கு அபாயம் ஒரு நாள் வராது கண்டிப்பாக ஆனால் அங்கேயாது ஆமா
நீ ஒரு கடையே வைக்கலாண்டா போட்டியா நான் ஏன் அட்ரஸ் சொல்றேன் எழுது மகாயத்ரி மகாகணம் தங்கி அங்கேயும் ஆமா தர்மராயர் மேகராஜன் எழுது நிறுவம் மேகத்தாமரை மகாராஜன் எழுது நிறுவம் என்ன வேண்டாம் டெல்லி அத்துமான ஐவர் ராஜாக்களை முதவழியே தர்மராஜா அவர்களுக்கு ஏழு நிரம்பம் என் மகளாக கூடிய வெள்ளவழியை திருமணம் செய்து ஒன்பது ஆண்டு காலமாக வரவில்லை அர்ஜுனாகப்பட்டவர் அதனாலே எங்கிருந்தாலும் உனது தம்பியாகப்பட்டவர் வர வேண்டும் வர வேண்டும் அப்படி என்று இப்படிக்கு நிரூபம் இப்படிக்கு மேகராஜன் போட்டியா கையெழுத்து போடுவேன் நான் ஏன் கையெழுத்து போட்டுக்கிறேன் ஐநாட்டு வையா இப்பெல்லாம் உன் கையெழுத்து நான் போட்டு பணம் எடுப்போம் பேங்க்ல ஆமா ஐநாட்டுனா ஒரு ரூபாய் ஒண்ணு பண்ண போட்ட மாதிரி வச்சுக்கி போட்ட மாதிரி ஒண்ணு எடுத்து மாதிரி அவன் எடுத்து போயிடுவான் எப்படி மையங்கிறது கொண்ட என் மையம் எனக்கா இல்ல
மின்னலில் அம்மன் ஆகப்பட்டது. 48 நாள் ஒரு மண்டலம் சிவ பூஜையிலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மேகராஜன் பார்த்தான், மகள் மின்னலொளி மனையை நாடி அர்ஜுனன் கண்டிப்பாக வர வேண்டும் அப்படி என்ற எண்ணத்தோடு மேக உலகத்திலிருந்து உப்ராயம் என்று சொல்லக்கூடிய ஐவர் ராஜாக்களும் அமர்ந்திருக்கக்கூடிய உப்ராயத்திற்கு நிருமம் கொடுக்கிறார். அதை தர்மராஜராகப்பட்டவர் வாசித்து பார்த்து தர்மராசராகப்பட்டவர் இதோ மேக உலகத்திலிருந்து நிருபம் இந்த நிருபத்தை கண்டு மேக உலகம் செல்லவில்லை என்றால் மேகராஜன் கோபத்திற்கு ஆளாகி விடுவோம் என்று எட்டு பட்டஸ்திரிகள் இல்லறத்தில் எந்த இல்லறத்தில் இருந்தாலும் அர்ஜுனன் உடனடியாக என்னை வந்து சந்திக்க வேண்டும் என்று தர்மராசு வார்த்தை தெரிவிக்கிறார். தர்மராசுடைய வார்த்தை கேட்ட அர்ஜுன மகாராஜன் சுபத்திரை மணியிலே இருந்து தர்மராசை விடையளித்து மேக உலகம் வருகிறார். அர்ஜுன மகாராஜன் உலகத்திலே தந்தையை காட்டிலும் பத்து மாதம் நமக்கு சுமந்து பெற்றால தாய் அந்த தாயை காட்டிலும் நமக்கு வாழ்க்கை துணையா நம்ம சுடுகாட்டு போறோம். சொந்த ஊருக்கு சுடுகாட்டு போறோம். அந்த சுடுகாட்டுக்கு போகும் வரை நம்மோடு நட்பு கொண்டிருக்கிறார நம்ம மனைவி. அந்த மனைவியை காட்டிலும் நம்ம பெற்ற பிள்ளைய காட்டிலும் உயர்ந்தது நட்பு தான். சிநேகத்தை விட உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. நட்பு தான் தன்னால கண்டவன் யாரு சந்த மட்டும்
என்ன பண்றது எங்க கடை வாங்கி எங்க இருந்து மிஸ் போனாலும் போகட்டும் ஹாய் அது மட்டும் கிடையாது பாச மனையாத பஞ்சனையில் நம்ம மாலையிட்ட மனைவி பெருமை பேசுறது மாலையிட்ட மனைவி பெருமை தடி தரணும் என்ன இவன் அது சரியில்லை சரி அது கிடையாது இரவு நேரத்துல அந்த பஞ்சனர் மட்டும் பெண்ணைய கண்ணை நீ அப்படி இருக்கிற இப்படி இருக்கிற அப்படி உன்னை போல ஒரு பெண்ணை நான் பார்த்து கிடையாது ரொம்ப அழகா இருக்கிற அப்படி என்று கொஞ்சாட்டம் பொண்ணு கிடையாது என்னட்டம் பொண்ணா இரவுல அவங்க சம்மதப்படலன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது சரி போகட்டும் ஹாய் ஆரே கை வர வர அடி வச்சனோட எங்க ஊர் முருகன் கோயில்ல அஞ்சு ரூபாய் கருப்பத்தை வாங்கி அமைச்சு இப்ப நான் சப்ப மாட்டேன்னு அமைச்சிட்டு வந்தேன் உடம்பு ஏறுது இருக்கா ஜமால் இருக்கிறாங்க